மரக்காணம் பகுதியில் மழை நின்றாலும் உப்படங்களில் தேங்கிய வெள்ளம் வடியாததால் உப்பு உற்பத்தியாளர்கள் கவலையடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அறிவழகன். அறிவழகன், கிட்டத்தட்ட எவ்வளவு ஏக்கரிலான உப்பளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? உப்பள உரிமையாளர்களுடைய அந்த கோரிக்கை அப்படிங்கிறது என்ன? நிச்சயமாக, விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் மத்திய மாநில அரசுக்கு சொந்தமாக சுமார் 3500 ஏக்கர் பரப்பளவு உப்பளம் உள்ளது. இப்பகுதியில் ஆண்டுதோறும் உப்பு உற்பத்திக்கான முதற்கட்ட பணிகள் டிசம்பர் மாதம் துவங்கும். உப்பு உற்பத்தி முதற்கட்ட பணிகள் முடிய நிலை இருந்தது. ஆனால் பருவம் மாறி கடந்த 2 நாட்களாக இப்பகுதி கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையால் உப்பள வெள்ளம் சூழ்ந்து தற்போது கடல் போல் காட்சியளிக்கிறது. இந்த மழை நீர் வடிந்து மீண்டும் உப்பு உற்பத்திக்கான முதற்கட்ட பணிகள் துவங்கும். குறைந்தது 1 மாதத்துக்கு மேலாக என கூறுகின்றனர். இதனால் இந்த தொழிலை நம்பி உள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது நடைபெற்ற முதற்கட்ட பணிகள் மழையால் பாதிக்கப்பட்டதால் பல ரூபாய் லட்சம் நஷ்டம் அடைந்துள்ளதாக உப்பு உற்பத்தியில் கூறுகின்றனர். தகவல்களுக்கு நன்றி அறிவழகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.